வணக்கம், நான் அரவிந்த். நான் சரவணன். பிரபாகரன். ஸோ எங்கள் ஸ்டார்ட் அப் நேம் ஊரில். ஸோ ஊரில் கோர் கான்செப்ட் என்னென்னா, நம்ம ஊரில் என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். அதுதான் ஊரிலோட ஸ்பார்க் மூமெண்ட். வந்து 19 வந்து நாங்கள் எங்களோட இன்னொரு கோஃபவுண்டர் யூஎஸில் இருக்காங்க. ஸோ அதே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி லைக் யூஎஸில் நம்ம ஊர் பொருள் எதுவுமே இல்லை, இந்த ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் வேர் வி ஸ்டார்டட். இந்த ஸ்பேஸில் எங்களுக்கு காம்படேட்டர்ஸ் இருக்காங்க. நாங்கள் டிஃப்ரென்ஷியேஷன்னு பார்த்தோன்னா, லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெலிவரிங் அண்ட் கன்வீனியன்ஸ் வி கிரியேட்டட், லைக் குயிக் டெலிவரி அண்ட் த ஹோல் ப்ராசஸ் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட்னால, லைக் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் எங்கே வருது எங்கே போய் சேருதுங்கிற என் ஹிஸ்ட்ரி வரைக்கும் வி கிவ் த. ஸோ எங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் ப்ரிட்டி மச் லைக் பீப்புள் லிவிங் அவுட் சைட் இந்தியா, இங்கேருந்து வெளியூரில் வாழ்கிறவங்க. அவுட் சைட் இந்தியா மட்டும் இல்லை, தமிழ் பீப்பிங் லிவிங் இன் கர்நாடகா, மும்பை, டெல்லி எல்லாமே. அண்ட் எனி ஒன் ஹூ லவ்ஸ் டு யூனோ எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ். ஒரு கனெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து மற்ற ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது. சரி, நாங்கள் இது எதாவது சொன்னது எங்களோட ஃபஸ்ட்டு பிச் தான். நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ இதுலையோ நாங்கள் பிச் பண்ணலாம். இது வரைக்கும் பூட் ஸ்ட்ராப்டு தான். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம். எப்படி இருக்குது, என்ன மாதிரி கம்பெனியை எவாலுவேட் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல லேர்னிங் தான். ஸோ யூ ஹாவ் யுவர் ஓன் வெர்ஷன், அது மட்டும்தான். மற்றவங்களுக்கு ஒர்க் ஆனதோ இல்லை ஒர்க் ஆகாததோ அப்படின்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை டு எக்ஸிக்யூட் இட், எக்ஸிக்யூட் இட் ஆஸ் பெஸ்ட் ஆஸ் பாசிபிள். ஐடியாஸ் 1000 வரும், எக்ஸிக்யூஷன் இஸ் த கீ. இது இந்த ஐடியா வந்து நாங்கள் ஒரு 30 days எக்ஸிக்யூட் பண்ணது. ஒரு ஐடியாவாக இருந்ததை ஒரு 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 அந்த இந்த லான்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 30 days தான் டைம் லைன் இருந்தது. ஸோ அப்போ லான்ச் பண்ணி அந்த ஒரு 30 days டெவலப் பண்ண ஒரு வெஞ்சர் தான். பிஸ்னஸில் அப்படி முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாதுன்னா இல்லைங்க, எவ்வளோ சீக்கிரம் பின் வச்சுட்டு வேறு வழியை பார்க்குறோமோ அது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முன் வச்சுட்டேன், நான் இந்த வழியில் தான் போவேன், ஃபெயில் ஆகிட்டோன்னா டக்குன்னு அதுக்கு வேறு வழி இருக்கும், வேறு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஸோ பிஸ்னஸ் விட்டுறணும்னு இல்லை, பட் அதில் வேறு வழி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது போகணும். அது பிரிட்டி மச் அதை தான் சொல்ல வந்தோம். எவ்வளோ சீக்கிரம் ஃபெயில் ஆகணுமோ ஃபெயில் ஃபாஸ்ட் அண்ட் மூவ் ஃபாஸ்ட். பிகாஸ் ஒரு ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து ஜென்ரலாக அவங்க உருவாக்கின ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோ என்ன வேணால் க்ரியேட் பண்ணியிருக்கட்டும், அது நல்லா போகலன்னா அதை அக்னாலேஜ் பண்ணி ஓகே இது போகலன்னு ஒத்துக்க தெரியணும். ஐ மீன் அதை பண்ண தெரிஞ்சவங்களுக்கு நிறையா பண்ண முடியும். ஸோ